ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டேய், உண்மையா சொல்லு, இல்லனா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆந்திராவில் இருந்து பொட்டல பிசினஸ், சென்னையில் சிக்கிய மர்ம இளைஞர், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி சம்பவம், சென்னை பல்லாவரம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது அனகாபுத்தூர் நகராட்சி. இந்த பகுதியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள ஏராளமான இளைஞர்களிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் இத்தகைய போதை பழக்கங்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது. இந்த நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கி உள்ளனர். இத்தகைய சூழலில் அனகாபுத்தூர் தரைப்பாலம், சுடுகாடு உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் கூட்டாக அமர்ந்து கொண்டு கஞ்சா பிடித்து வருவதாக சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் சரவணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அனகாபுத்தூர் பகுதிக்கு மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்குள்ள பெட்டிக்கடையில் நிற்பது, போகாத ஊருக்கு அட்ரஸ் கேட்பது போன்ற தோரணைகளுடன் அந்த இடத்தை கண்காணித்து வந்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு வரும் சில முதியவர்களிடம், அண்ணா, இந்த ஊர்ல டெய்லி ஒரு கும்பல் இதையடுத்து காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீஸ் படை திடீரென சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அந்த நேரத்தில் சுடுகாட்டு பகுதியில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த சில இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்தனர். அப்போது அவர்களிடம், டேய், என்னடா பழக்கு இது? உங்களை பெத்தவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தா இப்படிதான் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு இந்த கஞ்சாலாம் எங்கிருந்துடா கிடைக்குது? யார் விக்கிறது? ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லனா நீங்கலாம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க என போலீஸ் பாணியில் விசாரித்துள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த லோக் சுரேஷ் என்பவர்தான் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் என போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் 28 வயதான இவர் ஆந்திராவில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்து அதை சென்னையில் உள்ள ஐடி ஊழியர்கள், மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கஞ்சா வியாபாரி லோக் சுரேஷுக்கு ஸ்கெச் போட்ட போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து சுமார் 22 கஞ்சா மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு லோக் சுரேஷிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது சென்னை மாநகர் பகுதியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கங்களால் பொதுமக்கள் இடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.